வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம். இப்போ இது ஒரு ஒரு என்னுடைய வாடிக்கையாளருடைய ஜாதகம். அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய ஜாதகத்தை பதிவிடக்கூடாது, அதனால் ரெண்டே ரெண்டு கிரகங்கள் மட்டும் பதிவு பண்ணியிருக்கேன். எந்த டேட்டா பெர்த்து டைம் அவருடைய பெயர் எதுவும் தரப்படவில்லை. அப்போ இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கிறது பெங்களூரில், அவர் வந்து லக்னம் விருச்சிக லக்னம், இங்கே உட்காந்த சனி வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், அவருக்கு ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடைச்சரகலாக ஒரு கேள்வியை கேட்குறேன், ஐயா பெங்களூரில் மடிவாளா அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் கேரியரில் பெரிய மாற்றமும் ஒரு உயர்ந்த நிலைக்கும் நீங்கள் போனீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாங்க ஐயா, நான் மடிவாளாவில் இருக்கும் பொழுது தான் ஒரு கம்பெனியில் பெரிய அந்தஸ்து எனக்கு வந்தது, ஒரு வைஸ் பிரசிடெண்ட் அந்த அளவுக்கு எனக்கு உயர்ந்தது, என்னுடைய கேரியர் லைஃப் உயர்ந்தது. இது நான் நேற்று பார்த்த ஜாதகம், ஆன்லைனில் பார்த்த ஜாதகம். ஆமாங்க ஐயா, நான் மடிவாளால் இருக்கும்போது தான் எனக்கு கேரியர் லைஃப் எல்லாமே எனக்கு சேஞ்ச் ஆச்சு. எப்படி சொன்னீங்க? அவரும் ஒரு ஜோதிட ஆர்வலர், நிறைய யூடியூப் சேனல்களை நிறையா அவர் பார்க்குறாரு. ஸோ அவர் எப்படி சொன்னீங்கன்னு கேட்குறாரு. பார்ப்போமா, லக்னம் விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு நாலாம் அதிபதியே மூணாம் அதிபதி, அதாவது மூணு கூடையவரே நாலு கூடையவர் சனி. அந்த சனி போய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து புதனுடைய பார்வையில் இருக்கார். ஆக்சுவலாக அந்த மூணாம் இடங்கிறது மடித்து வைக்கக்கூடிய இடம், நாலுங்கிறது வசிப்பிடம், ஒருவருடைய வீடு வண்டி வாகனம்னு சொல்லக்கூடியதான நாலாம் இடம். நாலாம் இடம் தான் உட்கார்ற சீட்டு, ஒரு மனிதர் அமரக்கூடிய சீட்டு, அதுக்குத்தான பதவின்னு பேர். ஸோ பதவிக்கான கிரகம் நாலாம் இடம். ஸோ இவர் மடிவாளாங்கிற பகுதிக்கு இவர் போகணும். அந்த இடத்துல வாழ்ந்து வாழ ஆரம்பித்த பிறகு அவருக்கு பதவி உயர்வு, அவருடைய கேரியர் மாற்றம் ஏற்படணுங்கிறது அவருடைய ஊழ்வினை கர்மா. ஸோ மூணுங்கிறது மாற்றம், நாலுங்கிறது பதவி, எட்டு கூடைய பதினொன்று கூடைய புதன் பார்க்குறாரு. விருச்சிக லக்னத்திற்கு, விருச்சிக லக்னத்திற்கு எட்டுக்கும் பதினொன்று கூடைய புதன் நேருக்கு நேராக பார்க்குறாரு. பதினொன்றுங்கிறது லாபம், எட்டுங்கிறது தடை, எட்டுங்கிறது உடைக்கிறது மடிக்கிறது, மூணுங்கிறது மடித்து வைக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல அவருக்கு கேது வேற இருக்குது. இந்த இடத்துல அவருக்கு கேது, இந்த இடத்துல ராகு. அப்போ கேதுங்கிறது வால், மூணுங்கிறது மடித்து வைக்கக்கூடிய இடம். பெங்களூரில் எல்லாருக்கும் அன்பர்களுக்கு தெரியும், பெங்களூரில் வந்து மடிவாளான்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஸோ மடிவாளாங்கிற லொக்கேஷனில் இருக்கும் பொழுது தான் அவர் ஐடி செக்டாரில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு வந்திருக்காரு. அப்போ நாம் எதையும் தீர்மானிக்கலை, இறைவன் ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபிக்ஸ் செய்யப்பட்ட ஒரு விஷயம். நம்ம ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே போக போக எதுவுமே நாம் முடிவு பண்ணி செஞ்சது, நான் கண்டுபிடிச்சேன், நான் முடிவு பண்ணினேன் அப்படிங்கிறது சத்தியமாக இல்லை. ஸோ இந்த இடத்துல அவர் இருந்தால் அவருக்கு வளர்ச்சி, இந்த இடத்துல இருந்தால் அவருக்கு வெற்றி அப்படிங்கிறது அவருடைய பிறப்பு கால ஜாதகத்தினுடைய அமைவு. ஸோ மடிவாளில் இருக்கும்போது அவருக்கு ஒரு கேரியரே மாறி இருக்கு, பெரிய ஒரு போஸ்டிங்க்கு வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் எட்டாம் இடங்கிற சம்பவம் அவருக்கு வேலை செஞ்சுருக்கு, எட்டுங்கிற கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ மடிவாள லொக்கேஷனுக்கு போன உடனேயே அவருக்கு கேரியரில் மிகப்பெரிய மாற்றமாகி அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு வைஸ் பிரசிடெண்ட் அளவுக்கு உயர்ந்திருக்கார். ஸோ அப்போ இது வந்து நம்மளுடைய ஜாதகத்தினுடைய அமைவே நம்மளை இயக்குகிறது. என்னுடைய பெயரியல் ஜோதிடத்தினுடைய அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.